ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் சதீஷ். 9 கிட்ஸாக இருக்கட்டும், 2K கிட்ஸாக இருக்கட்டும், நம்ம எல்லாருமே படித்து வளர்ந்த சிவிலைசேஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்து சிவிலைசேஷன் சொல்லுவோம் இல்லையா, எகிப்தன் சிவிலைசேஷன் சொல்லுவோம். ஸோ இதெல்லாமே தப்பு. என்னடா பொட்டாம் பொதுவாக தப்புன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தப்புன்னு சொல்ல வரல, நம்ம எல்லாமே இதை தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ இது தப்பு. இதுக்கு முன்னாடி ஒரு சிவிலைசேஷன் இருந்திருக்கு. அந்த சிவிலைசேஷனோட நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா கீழடி சிவிலைசேஷன். கீழடின்னு சொல்கிறத விட வைகை சிவிலைசேஷன் சொன்னால் இன்னும் பொருத்தமாகவே இருக்கும். ஏன் வைகை சிவிலைசேஷன் சொல்கிறோம்னா, இந்த உலகத்தில் எந்த மனிதனுமே ஒரு இடத்துல போய் வாழ்கிறானா, அது ஃபஸ்ட்டு எந்த இடமா இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு நதிக்கரை ஓரமாக தான் ஒரு மனிதன் போய் வாழ்கிறான். உலகத்தில் இருக்க எந்த சிவிலைசேஷன் நீங்கள் எடுத்து பார்த்தாலுமே இதாக தான் இருக்கும். ஸோ ஒரு நதிக்கரை ஓரமாக ஒரு மனிதன் இருப்பான். அந்த மனிதன் சின்ன ஒரு குடும்பமாகலாம், குடும்பம் ஒரு ஊராகலாம், ஒரு ஊர் ஒரு நகரமாகவே ஆகலாம். ஸோ இப்படி ஒரு நகரமாக மாறி ஒரு சிவிலைசேஷனே உருவாகுது. ஸோ உலகத்தில் இருக்க எல்லா சிவிலைசேஷனும் பேசிக்காக ஸ்டார்டிங் பாயிண்ட் இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம தமிழ்நாட்டிலையும் ஒரு மிகப்பெரிய நதி, வற்றாத நதி ஓடிட்டு இருந்து வைகை நதி. ஸோ அந்த வைகை நதிக்கு ஓரமாக இருக்கிறதா அந்த கீழடின்ற கிராமம் மதுரைக்கு பக்கத்தால் இருக்கு. ஸோ அந்த கீழடி கிராமத்தில் தான் இப்போ கீழடி சிவிலைசேஷன் அப்படின்னு அகழ்வராய்ச்சி பண்ணி நமக்கு கிட்டத்தட்ட நியூஸ் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு அப்டேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதுக்குள்ளே என்னென்ன பாலிடிக்ஸ் நடந்துட்டு இருக்கு, பாலிடிக்ஸ்னால் இதுக்குள்ளே என்னென்ன சம்மந்தப்பட்டிருக்குது, என்னென்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்கு எவ்வளோ ஃபண்ட் எல்லாம் கொடுக்குதுன்னு பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். நாங்கள் வீடியோக்குள்ள போகலாம். ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஒவ்வொரு நாட்டுக்குமே ஒவ்வொரு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ இந்தியாவுக்குமே ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்து அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு ஒருத்தரை நியமித்தாங்க. இந்த மதுரையில் இருக்க கீழடியே ரிசர்ச் பண்ணுறதுக்கு அமர்நாத் ராமகிருஷ்ணன் அப்படின்றவர் வந்து 2015 வந்து தமிழ்நாட்டில் போய் அகழ்வாராய்ச்சி பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சாங்க. ஸோ அவரு கிட்டத்தட்ட ஒரு 3 செட் ஆஃப் எக்ஸ்கர்ஷனை முடிச்சிட்டாரு. முடிச்சு என்ன பண்ணால், ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கொடுத்து போகும்போது என்ன நடச்சுன்னு தெரில, மதுரையில் இங்கே கீழடிட்டு இருக்கிற இவரை தூக்கி அசாமில் போட்டாங்க. அதாவது என்ன சொல்கிறது, ட்ரான்ஸ்ஃபர்ம்பாங்களா, இங்கே இருக்க ஒரு தூக்கி அங்கே போட்டாங்க, என்ன காரணம்னு தெரில. ஸோ இவர் என்னென்னு தெரியாமல் அசாமில் இருக்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கப்போ இவர் கலெக்ட் பண்ண டேட்டாவெலாம் இங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கொடுக்கலான்னு கொடுக்கும்போது, இல்லைப்பா இது எங்களுக்கு வேணாம், இது ஏற்கனவே என்ன சொல்கிறது, மதுரையில் ஏற்கனவே ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் இதை பார்த்துக்குவார், நீ தயவு செஞ்சு இங்கே இருக்கிற வேலையை பாரு, அதை விட்டுரு அப்படின்ட்டாங்க. ஸோ இவர் என்ன பண்ணாலும், ஓகே இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சப்மிட் பண்ணிட்டார். ஸோ அவங்க பப்ளிஷ் பண்ணாமல் இருக்காங்க. திருச்சிட்ட வெக்ஸ்டேஷன் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு, அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த ரிப்போர்ட்ஸ் இருக்குது. மதுரையில் இருக்க ஒரு பார்த்து போகணும்னு சொல்லலாம், மதுரையில் இந்த வெண்ணத்தை பார்த்து பண்ணாருன்னு தெரில. ஸோ அவர் வந்து என்ன சொன்னால், மண்ணை போட்டு மூடிடுங்க, இது அவ்வளோவா உள்ள டெப்த்தெல்லாம் போய் தேர அளவுக்கு ஒன்றுமே இருக்காது, ஸோ இதை மூடிங்க அப்படின்ட்டாரு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம தமிழ்நாடு பீப்புள்ஸே, தமிழ்நாடு வழக்கறிஞர்கள் இவங்களாம் என்னதான், இப்படி என்ன தான் அங்கே கீழடியில் இருக்குது, இவ்வளோ நாள் அவர் வந்து தேவையில்லாமே இவ்வளோ நாள் வந்து செஞ்சு கொடுத்து ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்து இப்போ தேவையில்லாமல் அவருக்கு அசாமில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டில் இந்த தமிழ்நாடு கோர்ட்டில் இவங்களே கேஸ் போட்டு வாதாடி. ஸோ தமிழ்நாடே இந்தியாவிலேருந்து தனியாக வந்துன்னா தனியாக அவங்களே ஒரு உரிமை எடுத்துக்கிட்டு, நாங்களே இதை தனியாக பார்த்துக்குறோம், சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்களுக்கு ஹெல்ப் தேவையில்லை அப்படின்ட்டு, இது ஒரு பெனிஃபிட். தமிழ்நாடு கவர்மெண்ட்டை தனியாக எடுத்து நம்ம அகழ்வாராய்ச்சி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இதுக்கெலாம் என்ன மெயின் காரணம், என்ன பற்றாக்குறைன்னு கேட்டிங்கன்னா பட்ஜெட் ப்ராப்ளம். இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்கு இந்த அகழ்வாராய்ச்சி செய்கிறதுக்கு கொடுக்குற ஃபண்ட் எல்லாமே வெறும் சில்லற காசு மாதிரி தான் இருக்குது, பத்த மாட்டேங்குது. ஏன்னு சொன்னால், ஏதோ ஒரு ஊரில் தேவையே இல்லை, மியூசியம் கட்டுறதுக்கு கோடி கோடியாக செலவு பண்ணுறாங்க அவங்க அங்கே. ஸோ இங்கே உலகமே திரும்பி பார்க்குற விஷயம் இங்கே நடந்துகிட்டு இருக்குது, இதுக்காக ஸ்பெண்ட் மணி கொஞ்சம் கூட ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக மணி வரும்னு சொல்லியிருக்கிறாங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபண்டு கொஞ்சம் வராமல் இருக்கிறதுனால கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, டிலே ஆகுதுன்னு வச்சுக்கலாமே. ஸோ இதுவரையுமே 10% ஆஃப் எக்ஸிபிஷன் தான் நடந்திருக்கு கீழடியில். ஸோ இந்த 10% நம்ம எவ்வளோ முன்னோர்களாக இருந்திருக்கோம்னு நினச்சி பாருங்கள். 2600 முன்னாடியே தமிழர்கள் இருந்ததாக ஒரு நாகரிகம் இருந்ததாக ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ 10 செட் ஆஃப் எக்ஸிபிஷன் முடிஞ்சிருக்கப்பயே நம்ம எவ்வளோ தெரிஞ்சுனா, சப்போஸ் 100% முடிஞ்சுனா இந்த உலகத்தோட ஹிஸ்ட்ரியை மாற்றி தமிழர்கள் எழுதினாலுமே ஆச்சரியப்படுத்துக்க அந்த விஷயமும் இல்லை. ஸோ சப்போஸ் இப்படி மாற்றி எழுதும் போது தமிழ்நாட்டில் சிதம்பரத்தில் இருக்கிற ஒரு பையனோட தான் படிப்பான், சீனாவில் இருக்கிற ஒரு குழந்தையும் சேம் வைகை சிவிலைசேஷன் பற்றி தான் படிக்க போகிறாங்க. இதெல்லாம் தமிழர்கள் முன்னாடி இருந்தாங்க, தமிழர்களை பற்றி உலகமே படிக்க போகுதுங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஸோ சப்போஸ் இது உண்மை நிரூபித்து மாற்றி எழுதுனா, ஓகே நான் அந்த ஃபண்டுன்னு சொன்னேன்ல, ஃபண்டு ஒரு பிரச்சனை போயிட்டுருக்குது, அந்த 3 செட் ஆஃப் எக்ஸிபிஷன் சொன்னேன்ல அது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது, அவங்களும் ரிப்போர்ட் நமக்கு தரல, நமக்கு ரிப்போர்ட் தமிழ்நாட்டுக்கு தரல, ஓகே இந்த ப்ராப்ளம்லாம் போயிட்டு இருக்குது. ஸோ இப்போ கண்டுபிடிச்சேன்னு சொன்னல, நமக்கு தேவைப்படுற டிஎன்ஏ டெஸ்ட்டு, கார்பன் டேட்டிக்கெலாம் இப்போ நம்ம எங்கே போய் நிற்கிறது? ஏன்னா நம்ம தமிழ்நாடு தனியாக தான் பண்ணிட்டுருக்கிறோம், திரும்பி நம்ம இந்தியா கிட்ட போய் நிற்க முடியாது, ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா கிட்ட போய் நம்ம நிற்க முடியாது, நம்ம தனியாக வந்து பண்ணிட்டு இருக்கோம். சப்போஸ் அவங்ககிட்ட நம்ம கொடுத்தாலே ஏற்கனவே ஒரு 2005 முடிச்ச 3 செட் ஆஃப் எக்ஸிபிஷனே நமக்கு என்ன திருப்பி கொடுக்கல. இப்போ இதை கொண்டு போய் கொடுத்தோம்னா டெல்லியிலேருந்து பூனேக்கு போவோம், பூனேலேருந்து எங்கே போகணும்னு தெரியாது, நமக்கு கரெக்டாக அந்த இன்ஃபர்மேஷன் வருமானோ தெரியாது. ஸோ இதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் இருக்கிற மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியும் அமெரிக்காவில் இருக்கிற நினச்சிக்கோங்க அமெரிக்காவில் இருக்கிற ஹார்ட்வேர் யூனிவர்சிட்டியுமே இப்போ ஒட்டுக்காக கை கோர்த்து இந்த டிஎன்ஏ
டெஸ்ட்டும் சொன்னால கார்பன் டேட்டிங்க்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு ஹெல்ப் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்க ஒரு யூனிவர்சிட்டி. நினச்சி பாருங்கள், நமக்கு இந்தியன் நம்ம இந்தி தமிழ்நாட்டில் இருக்கிறோம், இந்தியாவை விட்டு வெளியே போய் அமெரிக்காவில் ஒரு ஹெல்ப் வாங்கி நம்ம இந்த அகலை வச்சு பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ நினச்சி பாருங்கள், தமிழர்கள் எவ்வளோ பழமையாக நிரூபிக்கிறதுக்கு நமக்கு எத்தனை பேர் ஹெல்ப் பண்ண முன் வந்தாலும் நம்ம ஊரில் இருக்கிறவங்களே சரியாக நமக்கு ஹெல்ப் பண்ணுறதில்ல. இது நினைக்கவே கொஞ்சம் வருத்தமான விஷயமா. ஏற்கனவே சொன்ன மாதிரி வெறும் 10 செட் ஆஃப் எக்ஸ்கவேஷன் தான் முடிஞ்சிருக்கு. சப்போஸ் 100 செட் முடியணும்னா நமக்கு கீழடி மட்டும் இல்லை, கீழடியை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 3 கிராமம் சர்ச் பண்ண போகிறோம். இப்போ கிட்டத்தட்ட 4th செட் ஆஃப் அகழ்வாராய்ச்சி நடந்துட்டு இருக்குது. 5th செட் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. 5th செட்டு 6th செட் ஏற்கனவே பர்மிஷன் கொடுத்தாங்க. ஸோ இதுமாரி பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான ஃபண்டு மட்டும் எப்படி கன்ஃபார்ம் வரும், வராமல் சொல்ல முடியாது. ஸோ வந்து சப்போஸ் நம்ம தெரிஞ்சுனா உலகத்தையே நம்ம திரும்பி பார்த்தாலும் ஆச்சரியப்படுத்துக்கல. தமிழர்கள் எவ்வளோ பழமை வாய்ந்தவங்களுக்கு உலகமே எடுத்து வைக்கிறதுக்கு இந்த கீழடி சுச்சுவேஷன் ஒரு ரொம்ப பெரிய எடுத்துக்காட்டாக விலகும்னு கடைசியாக அவர் சொல்லி இந்த வீடியோவை ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். கல் தோன்றி மண் தோன்ற காலத்து பாலோடு முன் தோன்றிய மூத்த கொடி தமிழ் கொடி இப்படின்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் உங்களை பல பேர் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். ஸோ இந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கல் தோன்றதுக்கு முன்னாடியும் மண் தோன்றதுக்கு முன்னாடியும் வாளோட போர் செஞ்சுட்டு இருந்தான் தமிழன் அப்படிங்கிறது தான் இந்த வார்த்தையோட அர்த்தம். இதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக விளங்குறது தான் இன்றைக்கி இங்கே நடந்துட்டு இருக்கிற கீழடி. கீழடி மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட இடத்துல அகல் வச்சு நடக்க வேண்டியது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக கீழடியில் நம்ம அடி எடுத்து வச்சுருக்கிறோம். இன்னும் நிறைய இடம் இருக்குது. சொல்லப்போனால் சென்னைக்கு பக்கத்தால் கூட ஒரு முருகன் கோயில் 2000 வருடங்களுக்கு முன்பர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் சென்னையிலேருந்து இங்கே மதுரைக்கு வந்து பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருமே உங்கள் ஊர் பக்கத்தாலே இருக்குது, நீங்கள் அங்கேயும் கூட போய் பார்க்கலாம். ஸோ இந்த வார்த்தைக்கு மிகப்பெரிய அர்த்தமாக தான் இப்போ கீழடி விளங்கிட்டு இருக்கு. தமிழன் எவ்வளோ அந்த காலத்திலே எவ்வளோ இதாக இருந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, கீழடியை பற்றி எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை ஓரளவு சொல்லணும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.